பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க புஷாரியா நமஸ்காரம் இந்தாங்க அம்மனுக்கு சாத்திரம் அடடே இந்த தடவை பட்டு போவாரியா ஆமாங்க ஏதோ என்னப்பா மாசிலாமணி ரெண்டாவது குழந்தை பிறந்த பத்தி எனக்கு சொல்லவே இல்லையே என்ன குழந்தை தலைவிதி இந்த தடவையும் பெண் குழந்தையா தான் பிறந்திருக்கு ஏங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க என்ன என்னம்மா பொண்ணு பிறந்தா வருத்தப்படாம சந்தோஷப்படவா முடியும் ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் உலகத்துல யாராவது ஒரு பொம்பளைக்கு மகனா பிறந்துட்டோமேனு வருத்தப்படுறாங்களா இல்ல ஒரு பொண்ணு தனக்கு பொண்டாட்டியா வந்துட்டாளேன்னு கவலைப்படுறாங்களா உங்களை பெத்தெடுக்க ஒரு தாய் தேவை உங்க சொகத்துக்கு ஒரு பொண்டாட்டி தேவை நீங்க மட்டும் ஒரு பொண்ணை பெத்துக்க கூடாது என்னங்க இது நியாயம் அப்படி கேளுமா அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும் இப்போ உங்களை எல்லாம் எதுக்காக கூட்டி வந்திருக்கேன்னு தெரியுமா சொல்லுங்க இந்த வருஷம் கோயில்ல முதல் மரியாதை பண்ணி பரிவட்டம் யாருக்கு கட்ட போறீங்க இதென்னங்க கேள்வி இதுவரை ராஜாவோட பெரியப்பாவுக்கு தான் முதல் மரியாதை நடந்துட்டு இருந்தது இப்போ ஒரு காலம் ஆயிட்டாரு அதனால ராஜாவுக்கு தான அந்த உரிமை அதான் முடியாது ராஜாவுடைய பெரியப்பாவுக்கு வாரிசே இல்ல அதனால இந்த வருஷத்துல இருந்து எங்க அப்பாவுக்கு தான் முதல் மரியாதை நடந்தாகணும் என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தானங்களே முதல் மரியாதை செலுத்தணும் வழக்கத்தை மாத்தலாங்களா வழக்கத்தை மாத்தினா என்ன தலையா போய்டும் எனக்கு என்னமோ ராஜாவை ஒதுக்கி வைக்கிறது அவ்வளவு சரிப்படலைங்க டேய் ரவி ராஜா என்ன வயசுல பெரியவனா வசதியில பெரியவனா பெரும்பயலுக்கு வக்காலத்து வாங்குறியே அதனால உனக்கு என்ன லாபம் அவனை விரோதம் பண்ணிக்கிட்டா மட்டும் எனக்கு என்ன லாபம் இருக்க ஆயிரம் இருந்தாலும் அவன் நண்பனாச்ச அவன் வாயில மண்ணல்லியா போட சொன்னேன் எங்க அப்பா தலையில பரிவட்டம் கட்டணும் இதாவா பலி அவர் ஸ்ரீதேவியை உதவி தள்ளாத மத்தவங்களை சம்மதமான கேளுங்க அத நாங்க பாத்துக்கிறோம் நீங்களா என்னப்பா சொல்றீங்க நாங்க முடிவு பண்ணா போதுங்களா ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்களோ என்னடா ஊரு நாலு பேர் சத்தம் போட்டு பேசினா அதான் ஊரு எதை எதிர்த்தாலும் சரி எங்க அப்பா தலையில பரிவட்டம் கட்டியே தீரணும் விடுறா அட மடமடன்னு விடு இப்ப சொல்லுங்கப்பா பரிவட்டம் யாரு நோ பூசாரி பரிவட்டத்தை எடுத்து எங்க அப்பா தலையில கட்டியா பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சுங்களா என்ன முட்டாள்தனமா கேள்வி கேக்குற முடிவு கட்டாம நான் வந்திருக்கோம் பரிவட்டத்தை எடுத்து கட்டியா இதோ கட்டுறங்க அடி மூலத்தை நிறுத்துங்க யார் யார் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா யாரா இருந்தா என்ன எங்க அப்பாவுக்கு பரிவட்டம் கட்டுறத நீ ஆதரிக்கிறியா எதுக்கிறியா முதல்ல அதை சொல் நான் விட்டு கொடுக்க தயார் இல்ல நீ என்கிட்ட சம்பளம் வாங்குறவன் அத ஞாபகத்துல வச்சுக்கோ கேவலம் வைத்த கழுவுறதுக்காக பாரம்பரிய கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது இந்தாப்பா தயாநிதி நீ என்ன சொல்ற இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு ராஜாவுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் ஆமாங்க அதுதானே நியாயம் அப்பா கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும் இந்த இடத்துல ஒரு அஞ்சாறு கொலை விழுந்தா தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும்
சிநேகிதன்னு விட்டு கொடுத்து என்ன தலைகுனிய வச்ச? இல்லங்க, நான் உண்மையிலே தான் சண்டை போட்டேன். கிடையாது. என்ன மோசம் பண்ணிட்டேன். இனிமே ராஜாவுக்கு மாத்திரம் இல்ல. உனக்கு என் கம்பெனில வேலை கிடையாது. இல்லங்க. இத்தனை காலமா உண்மையா உழைச்ச எனக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற பரிசா? நீ உண்மையானவண்ணா நான் சொல்றதை செஞ்சு நிரூபிச்சு காட்டு. என்ன செய்யணும் சொல்லுங்க. எந்த கையால உன்னை தோக்கடிச்சானோ அதே கையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ வெட்டி ஆகணும். அதனால என்ன பண செலவழிஞ்சாலும் பரவாயில்ல. என்ன சொன்னீங்க? என் நண்பன் கைய நானே வெட்டணுமா? கேவலம் நீங்க கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால தானே நீங்க இந்த அளவுக்கு தூஞ்சிட்டீங்க. இதோ நீங்க கொடுத்த பணம். இனிமே ராஜாவுக்கு முன்னால ஒரு ஆபத்து வந்தா நான் தான் உனக்கு முதல் விரோதி. பீ கேர்ஃபுல். பரிவட்டம் கட்டுறேன் அத்தை கட்டுறேன் இத்தை கட்டுறேன்னு அவமானப்படுத்துறதுக்கா பிள்ளையா பிறந்தீங்க? அப்பா தான் பிள்ளைய பெத்தாலும் ஆண் பிள்ளைய பெத்தேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே மறந்துட்டீங்களா? இந்த ராஜாவனால ஏற்பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். நாங்க செஞ்ச பொங்கல் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. ஆடாடாடா என்ன பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி பொங்கல் என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல. அப்பா நான் செஞ்ச பொங்கல் நல்லா இல்லையா? நீ செஞ்சது நல்லா இல்லைன்னு சொல்லுவனா? ரொம்ப 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 பிரமாதமா இருக்கு. போடு போடு. என்னடி சிரிப்பு? ஏ ரவி என்னடா எங்க போயிட்டு இருக்க? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? ஆளே காண வா பொங்கல் சாப்பிடலாம். வேண்டாம் ராஜா எனக்கு மனசு சரியில்லை என்ன விட்டுடு. என்னடா ஆச்சு ஏன் மனசு சரியில்லை உனக்கு? அந்த பங்காரசாமி ஆசை காட்டினான்னு உனக்கே எதிராக நடந்துகிட்டேன். ஆடா மடையா நாம என்ன விரோதத்துல சண்டை போட்டுட்டோம்? வீரத்தை காட்டுதானே. டேய் நீ என்ன எடுத்து சண்டை போட்டது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு துரோகம் பண்ணிட்டே பாரு, அது என்னால தாங்கிக்கவே முடியலடா. தாமர டேய் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, யாரு எதை செஞ்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடா. பிரிக்க முடியாதுதான், ஆனா இப்ப எனக்கு மனசு சரியில்லை. நான் வரேன் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் ரவி என் தங்கச்சி கிட்ட தகாத முறையில் நடக்க பார்த்திருக்கான் அந்த ராஸ்கர். நல்லவேளை நான் பார்க்காம இருந்திருந்தா என் தங்கச்சிக்கு என்ன ஆயிருக்கும்? என்னடா முளைக்கிற? பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தலைவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். எங்க ஊருக்கு பெரியவர் அழகிரியா இருக்காரு, உங்களை போல ஒரு பசு முதலாளி தயாநிதியா இருக்காரு, பொது மனுஷன் பூசாரியா இருக்காரு, இன்னும் யார் யா வேணும்? என்கிட்ட வேலை பாக்குற அழகிரி என் வழக்க விசாரிக்கிறதுக்கு தலைவரா? தலைவர்னா ஒரு தகுதி வேண்டாமா? தலைவருக்கு தகுதி இருக்கிறனாலதான் நாங்க அவரை தலைவரா தேர்ந்தெடுத்தோம். நீங்க ஊரு கட்டுப்படுத்தாங்க ஆகணும். சரிப்பா விடுங்க, என்னதான் தீர்ப்பு சொல்றாங்கன்னு பாப்போம். ராஜாவோட தங்கச்சி கிட்ட உங்க மகன் கந்தசாமி தகாத முறையில் நடந்துகிட்டான், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஏதோ வயசு பையன் தெரியாம பண்ணி விட்டான்.
அதுக்கு ஒரு அஞ்சோ பத்தோ அபராதம் போடுங்க, கட்டிட்டு போறேன். இது என்ன பெரிய விஷயம்? எவ்வளவு சோமா சொல்லிட்டா பாத்தீங்களா, அஞ்சோ பத்தோ அபராதம் கட்டிட்டா யாரு வேணாலும் யாருக்கையும் பிடிச்சிருக்கலாமா? ஏயா பணம் இருக்குங்கிற சிம்மல தான அப்படி பேசுற? இந்த பாருங்க, திருவிழா வந்தா பொண்ணுங்க மேல இடிக்கணுங்கிறதுக்காகவே சில பேர் வர்றானுங்க. கடுமையா தண்டிச்சா தான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. தீர்ப்பளியுங்க. இத பாருங்க, பல பேர் சேர்ந்து திருவிழா கொண்டாடுற இந்த இடத்துல ஒருத்தன் ஒரு பெண்ணை கைய பிடிச்சு எடுத்தான்னா அந்த பெண்ணை வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதனால கந்தசாமியே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி பஞ்சாயத்து ஏமனதான் முடிவு பண்ணுது. ஒரு பஸ் கண்டக்டர் எனக்கு சம்பந்தியா? இத உங்க பையன் அந்த பெண்ணை கைய பிடிச்சு இழுக்கிறதுக்கு முன்னாலேயே யோஜனை பண்ணிருக்கோம். என் உப்பத்தி நிட்டு எனக்கே துரோகம் நினைக்கிறியா நீ? நான் நியாயத்தை தான் சொன்னேன். என்னயா பெரிய நியாயம்? நான் அந்த பொண்ணை கட்டிக்க முடியாது. என்ன செய்ய நீ? ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலனா உங்களை ஊரை விட்டு விலக்கி வைப்போம். இதுக்கு சம்மதமா? ஊரை விட்டு விலக்கி வச்சா எங்களால வாழவே முடியாதா? நிச்சயமா முடியாது. தண்ணி எடுக்க விட மாட்டோம். உங்ககிட்ட யாரும் வேலைக்கு வர மாட்டோம். உங்க வீட்டுல ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தா ஒரு ஈ காக்கா கூட வராது. அழகிரி, எல்லாருமா சேர்ந்து தீர்ப்பு சொல்லிட்டீங்க, நானும் அது கட்டுப்படுறேன். நாளைக்கு இதே இடத்துல அந்த பொண்ணோட கழுத்துல என் பையனை தாலி கட்ட சொல்றேன். அதுக்கு பின்னால வர்ற விளைவுகளை நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் அனுபவிக்கணும். வாடா. ஆளை மாத்திக்கீங்க. பெரிய ஒரு கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. ஓமாப்ல வாங்க. யாரு பெரியவ? யாரு பெரியவ? தமத்தியா வாங்க போற நீ? உனக்கு அறிவு இருக்கா? ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு இவன் தான் கிடைச்சானா? பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். இந்த ஊர்ல எல்லா வகையிலும் தகுதியானவர், நேர்மையானவர், பெரிய மனுஷன். அவர் கால வந்து ஆசீர்வாதம் வாங்கறதுல என்ன தப்பு? அறிவட்டவனே, நீ பொண்ணு வீட்டுக்காரன், நான் மாப்பிள்ள வீட்டுக்காரன். இந்த நிமிஷத்துல இருந்து அடிமை மாதிரி என்கிட்ட கை கட்டி பதில் பேசணும். இல்லன்னா? இல்லன்னாவா? செதறு தேங்காய் உடைக்கிற மாதிரி உன் பல்ல உடைச்சிருவான். ஆமா, மரியாதை குறையும் போது மண்டை உடைச்சு மாவளக்கு போட்டுருவன். ஜாக்கிரதை. அயோக்கிய பயில, என்னடா சொன்ன? யாரும் ஆத்திரப்படாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் எனக்கு முதலாளி, நான் அவருக்கு வேலை செய்யறேன். இனிமே நான் உனக்கு முதலாளியும் இல்ல, என் கம்பெனில உனக்கு வேலையும் இல்ல. மிஸ்டர் பங்காசாமி, எங்க அப்பா பஞ்சாயத்துல உனக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு திட்டம் போட்டு பழி வாங்குற இல்ல? சம்பந்தம் இல்லாம உங்க அப்பா என் விஷயத்துல தலையிட்டதும் இல்லாம என் பேர்ல குத்த சுபத்திரியா? இந்த தரித்திரம் பிடிச்சவன் கால விழுந்தா எங்க குடும்பம் உருப்பிடுமா? என்ன பாவத்தை செஞ்சானோ ஆறையும் பொண்ணா பெற்றிருக்கான். ஓஹோ, அப்படின்னா ஆம்பளைங்களை பெத்த எல்லாருமே புண்ணிய செஞ்சவங்களா? ஆமா, அஞ்சு பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. உங்க அப்பன் தான் ஆறையும் பொண்ணா பெற்றிருக்கானே. உங்க ஆறு பேருக்கு கல்யாணம் பண்றதுன்னா எத்தனை ஆயிரம் செலவாகும்? மாப்பிள்ளைங்க தான் தெரு தருவா நாயா அலையிறானே. இதை விட தலைகுடி என்ன வேணும்? சீ, கேவலம். ஏய்யா, பொண்ணுன்னு அவ்வளவு கேவலமா போச்சா? பெண்ணோட பெருமையை சொல்றேன், தெரிஞ்சுக்க. நீ நிக்கிறியே பூமி, அதுக்கு பேர் தான் பூமாதேவி. நீ பண்ணின பாவத்தை கழுவுற நதிக்கு பேர் கங்காதேவி. உடம்புல இருக்கிற வீரத்துக்கு பேர் சக்தி தேவி. நீ நாலெழுத்து கத்து வச்சிருக்கியே, அதுக்கு பேரு சரஸ்வதி. பத்து பணம் சேர்த்து வச்சிருக்கியே, அதுக்கு பேர் தான் லட்சுமி. வீட்டுக்கு பேர் கிரகலட்சுமி, நாட்டுக்கு பேர் தாய்நாடு. அது அவ்வளவு ஐயா. பிச்சைக்காரன் கூட அம்மா தாயேன்னு தான் பிச்சை கேட்கறானே தவிர அப்பா ஐயா நான் தர்மம் கட்டிக்கிட்டு இருக்கான். பங்காரசாமி, நல்லா புரிஞ்சுக்க. பெண்ணை பெத்தவங்க எல்லாருமே கெட்டு போனது இல்ல, ஆணை பெத்தவங்க எல்லாருமே வாழ்ந்ததும் இல்ல. இதோ மாலையும் கழுத்துமா இருக்காளே, இந்த மகராசிக்கு முன்னால சபதம் போடுறேன், உங்ககிட்ட சவால் விடுறேன். பெண் ஆணுங்கிற வித்தியாசத்துக்கே இடமில்ல. எந்த குடும்பத்துல பொறுப்பான பிள்ளைங்க இருக்குதோ அந்த குடும்பம் என்னைக்குமே சிறப்பா இருக்குங்கறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அஞ்சு பொண்ணை பெத்த அரசனும் ஆண்டி ஆவாரு சொன்னேன்ல, எங்க அப்பா ஆறு பொண்ணை பெத்த ஆண்டிதான். அந்த ஆண்டி அரசனாக்கி காட்டுறேன். வாங்கப்பா போலாம். ஓஹோ, அப்பன அரசனாகி காட்டுறியா? பாக்குறேன், வாடாடே. சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி வந்தா ஜூலிய போட சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் அவன் வேலையை பாரு. பா, தாலி கட்டிக்கிட்டவ நான் தாங்க. கழுத்து ஆணில மாட்டிரு. ஐயோ, நீ சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டாலும் கொண்டுருவேன். இவ்வளவு சந்தேகப்படுற நீங்க, எதுக்காக என்ன கட்டிக்கிட்டீங்க? நானா கட்டிக்கிட்டேன்? எல்லாருமா சேர்ந்து என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. கல்யாண ஆளுங்கள இருந்து என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க, அன்பு நடந்துக்கவும் மாட்டேன்றீங்க. இதெல்லாம் நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்படுறது தெரியுமா? நீ வேதனைப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ அழுது அழுது சாகணும், அதை பார்த்து உங்க அண்ணன் துடிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. ஆறு பெண்கள் இருக்கிற வீட்டுல முதல் பெண்ணை என் பையனுக்கு எடுத்தா
எல்லா பொறுப்புகளும் முதல் மாப்பிள்ள தலையில தானே வந்துவிடும். நீங்க என்ன தூங்கலையா? தூக்கம் அல்ல ஜானகி, நம்ம ஆறு பெண்ண பெத்தோங்கிற ஒரே காரணத்துக்காக ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பல மாதிரி பேசி கேள்வி பண்ணாங்க. அது கூட நான் வருத்தப்படல. ஆனா இந்த பங்காரசாமி அத்தனை பேர் மத்தியிலையும் நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் தாண்டா அவ்வளவு பெண்ணா பெற்றிருக்கேன்னு கேட்டான் பாரு. அதான் ஜானகி என்னால தாங்கவே முடியல. ஜானகி நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் உண்மையிலேயே பாவிகளா? இல்லைங்க, நாம செஞ்ச புண்ணியம் தான் நமக்கு ஆறும் பொண்களா பிறந்திருக்கு. ஊர்ல யார் என்ன பேசிட்டா நமக்கு என்னங்க? நாம ஒண்ணு தப்பு பண்ணலையே. இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் நம்ம குழந்தைங்க காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்க எங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க? வாங்க. மெட்ராஸ்க்கு போய் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். இதெல்லாம் உங்க திட்டம் தானே? இவர் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் கட்டாயப்படுத்தினேன். இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்குங்கிறத என்கிட்ட முதலியே சொல்லியிருந்தா ஊரறிய உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு மேல காலத்தோட அனுப்பிச்சு வச்சிருப்பேன். உங்க யாருக்குமே சிரமம் கொடுக்க கூடாதுதா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு என்னென்ன விபரீதங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நீ நினைச்சு பாக்கலன்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்கிற ஆசா பாசங்கள் அத்தனையும் எனக்கும் உண்டு குமுதா. நான் கூட ராஜா உயிருக்குறா நேசிக்கிறேன், ஆனா என்னுடைய சொந்த ஆசைகள் எல்லாம் குடி தோண்டி புதைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? உணர்ச்சிகளை விட லட்சியம் தாண்டி முக்கியம். என் கூட பிறந்த உனக்கு ஏன் லட்சியத்தை விட உன் சுயநலம் தான் முக்கியம்னு தோணுச்சுன்னா தாராளமா போ. பெண்களை பெத்த ஒரே காரணத்துக்காக பெண்ணை பெத்தவங்க தலை குனிஞ்சுதான் வாழணும்னு பெண்ணா பிறந்த நீயே நிரூபிச்சு காட்டணும்னு நினைச்சேன்னா சந்தோஷமா போ. ஓடி போயிட்டாலாமே உன் பொண்ணுன்னு ஊராரெல்லாம் காரி துப்பி அந்த அவமானம் தாங்காம நம்ம அம்மா அப்பாவும் தற்கொலை செஞ்சுக்கிறோம் நீ நினைச்சேன்னா தாராளமா போ. நான் சந்தோஷமா தான் கர்ப்பம் இல்ல எனக்குதான். ஜூலி, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போற விஷயம் எப்படியோ என் பசங்களுக்கு தெரிஞ்சு அவனுங்க சதி பண்ணி இன்னைக்கு ராத்திரி ஒன்ன க்ளோஸ் பண்ண போறாங்களாம். ஓ மை காட், அவங்க எதுக்கு என்ன கொல்லணும்? சொத்துக்கு அவனுக்கு தான வாரிசு, ஒன்ன விடுவானுங்களா? ஊருக்காரனுங்களும் அவனுங்க பக்கம் தான் சேருவானுங்க. பாவம், நீ அப்பாவி பொண்ணு அம்போன்னு போயிடுவேடுதா எனக்கு வருத்தம். கந்தசாமி நிஜமா தான் என்ன கொல்ல செய்யணும்? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளையாச்சே நிச்சயமா செய்வான். ஐயோ, என்ன செய்யறது? உன்னை பிரியறதுக்கு எனக்கும் மனசு இல்லை.
இருந்தாலும் உசிர நிறைச்சா நம்ம பிரியறது நல்லதுதான் தோணுது. அப்போ அப்ப என்ன போக சொல்றியா? நான் சும்மா போ சொல்லுவனா? அவ்வளவு கல்லஞ்ச காரணம். இதை வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை ஜூலி. ஐயோ உன்ன பிரிய போது நான் பார்க்கவே மாட்டேன். ஐயோ வரேன்.